Hello viewers, welcome to Tamil Galata Mystery. பூமியில வாழும்போதே நரகத்தை பார்க்கணுமா? ஒரு வித்தியாசமான இடம் இருக்கு. இந்த இடத்துல போய் விழுந்த அடுத்த 5 செகண்ட்லயே கல்லா மாறிடுவோம். மாறணும்னா நம்ம இறந்துடுவோமா, நம்ம உடம்பெல்லாம் வீணாகிருமா அப்படின்னா கிடையாது. பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் எகிப்து மம்மிக்கல் எப்படி பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி அந்த இடத்துல இருக்க பொருட்களும் உயிர்களும் பாதுகாப்பா இருக்கும். அப்படி ஒரு இடத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க தமிழ் கலட்டா மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணா இது மாதிரியான மிஸ்ட்ரியான வீடியோக்கள் உங்களை தேடி வரும் தானா. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஒரு ஏரி தண்ணிக்குள்ள விழுந்த உடனே எல்லாமே கல்லா மாறிடும். விழுந்த உடனே உடம்பு பதப்படுத்தப்படும். இப்படி ஒரு வித்தியாசமான ஏரியை பத்தி நீங்க நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு ஏரியை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த ஏரியோட மிஸ்ட்ரியை தான் இந்த வீடியோல நம்ம ரிவீல் பண்ண போறோம். அதை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். 2007 ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கிற டான்சானியா அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு மேல ஒரு ஹெலிகாப்டர்ல 3 பேர் டிராவல் பண்றாங்க. அப்படி ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு ஏரிக்கு மேலே பறந்துட்டு இருக்கப்ப அந்த ஹெலிகாப்டர்ல ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னால அது அப்படியே கீழே விழுக போகுது. சரி, நம்ம கீழே ஒரு ஆற்றுல தானே விழுக போகிறோம் அப்படின்னு விழுகிற 3 பேரும் ஹாப்பி ஆகுறாங்க. லேண்டில் விழுந்தால் தானே ப்ராப்ளம், இப்போ நம்ம தப்பிச்சுக்கலாம், தண்ணியில் நீச்சல் அடித்து வந்துடலாம் அப்படின்ற நினப்பில் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த லேக்கில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஏண்டா இந்த லேக்கில் விழுந்தோம்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த லேக்கில் விழுந்தவங்க நீச்சல் அடித்து வெளியே வரவே பல மணி நேரம் ஆகுதான். ஒரு இன்ச் நகர்றதுக்கே அவங்களுக்கு பல மணி நேரம் தேவைப்பட்டிருக்கு. அந்த லேக்ல இருந்து ஒருத்தர் மட்டும் கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சு அந்த லேக்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. வந்துட்டு பக்கத்துல இருக்க மலைவாழ் மக்கள்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. லேக்ல ரெண்டு பேர் தத்தளிச்சுட்டு இருக்காங்க, எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த மக்கள் எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த லேக்ல இருந்து உயிர் பழைச்சு வந்திருக்கேன்னு சந்தோஷப்படுங்க, மற்றவங்கள காப்பாத்துறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி அவங்களையும் காப்பாற்ற போயிருக்காங்க. அந்த ரெண்டு பேரையும் பத்திரமா காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தவங்க அந்த மலைவாழ் மக்கள். நீங்க இவங்களை பார்த்து சொன்ன பதில் தான் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இந்த லேக்குக்கு தான் நீங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க. பூமியில இருக்கும் போதே நரகத்தை பார்க்கணும்னா, பூமியில இருக்கும் போதே நரகத்தை பார்க்கணும்னா இந்த லேக்குக்கு கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைவாழ் மக்கள் போயிட்டாங்க. பட் இந்த விஷயத்த சொன்ன அந்த 3 பேருக்கும் ரொம்ப ஷாக்கிங், அதை அவங்க நம்பவும் இல்லையா. 2013 வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஒருத்தர் ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் ஒன்னா பார்த்திருக்காரு. ஒரு பறவை தண்ணீர் குடிக்கிறதுக்காக அந்த லேக்கில் உட்கார்ந்துருக்கு. அதை பார்த்த உடனே அவர் ஃபோட்டோ எடுக்கலாம்னு அந்த கேமராவை எடுத்திருக்காரு. அவர் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பறவை சிலையாக மாறிடுச்சான். இப்போ அவர் ஷாக் ஆகிட்டாரு. லேக்கோட இன்னொரு பக்கத்தை பார்த்தா அங்கே இதே மாதிரி அதிகமான பறவைகள் விலங்குகள்னு சொல்லி உறைஞ்சு கல்லா மாறி இருக்கா. உடனே ஜிபிஎஸ்ல என்னடா இது, இந்த பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சில வருஷங்களுக்கு முன்னாடி ஹெலிகாப்டர்ல இருந்து விழுந்த 3 பேர் சொன்னது உண்மைதான் அப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த லேக் அதுக்கு தான் லேக் நாட்டான்னு பேரு. அப்படி என்னதான் நடக்குதுன்னு அவர் அனலைசிஸ் பண்றதுக்காக நீர் வற்றி இருந்த இடத்துல இருந்து பறவையோட சாம்பிளை எடுத்துட்டு அவங்க ரிசர்ச்சுக்கு கொண்டு போயிருக்காரு. அந்த பறவையோட சாம்பிளை டெஸ்ட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட் ரொம்ப ஷாக்கிங்கா வந்திருக்கு. சோதனைக்காக எடுத்துட்டு வந்த அந்த பறவை இறந்து பல வருஷம் ஆச்சான். அப்படி இருக்கும்போது எப்படி அன்னைக்கு இறந்தது மாதிரியே இருந்துச்சு, அதுக்கான விடையை தேடி மறுபடியும் அந்த லேக்குக்கே போய் சாம்பிளை எடுத்துட்டு வர போயிருக்காரு. அதோட ரிசல்ட்டும் ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்திருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தியர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, அப்போ அவங்க அவங்களோட மன்னர்கள் இறந்ததும் 1000 வருடம் அவங்க உடல் அழுகாமல் இருக்க மம்பிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸை பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் நேச்சுரலாகவே இந்த லேக்கில் இருக்கு. இந்த கெமிக்கல் தான் அந்த லேக்கில் வந்து உட்கார்ற பறவைகளை அடுத்த சில வினாடிகளிலேயே சிலையாக மாற்றுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, இதுவரைக்கும் இந்த நாட்டலான் லேக்ல விழுந்த எல்லாரும் கல்லா மாறிடுறாங்க, மம்மியா மாறிடுறாங்க, மம்பிஃபிகேஷன் செய்யப்படுதுன்ற மிஸ்ட்ரி மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி நடக்குதுன்ற மிஸ்ட்ரியை இப்போ நம்ம ரிவீல் பண்ணலாம். ஏற்கனவே போட்டோகிராஃப் எடுத்து சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண அவரோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பாலைவனத்தில் இருக்கிற ஒரு லேக்கில் கடல்லையும் கலக்காத லேக்கில் எப்படி ஒரு கெமிக்கல் இருக்குதுன்னு தான் அவருக்கு அடுத்த கேள்வி இருந்திருக்கு. அந்த கேள்விக்கான விடையை தேடி போறப்ப தான் அந்த லேக்குக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆக்டிவான வல்கானோ இருக்கிறதையே கண்டுபிடிக்கிறாரு. அந்த வல்கானோட நேம் தான் ஓல் டானியோ லேங்காய். இது ஆக்டிவ் வல்கானோன்னா அப்ப அங்க லாவா வெளியே வர்ற இடம் இருக்கும். அப்படி வெளியே வராத லாவால சோடியம் அண்ட் பொட்டாசியம் கார்பனேட் இருக்கும். இதுதான் நாக்ட்ரோ கார்பனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட் ஃபார்ம்ல நாட்ரான்னு சொல்லுவாங்க. அந்த நேம் தான் இந்த லேக்குக்கு நாட்ரான் லேக்குன்னு சொல்றாங்க. இந்த கெமிக்கல்ஸை தான் எகிப்தியன்ஸ் மம்பிஃபிகேஷனுக்காக மெயினா யூஸ் பண்ணியிருக்காங்க.
அதனால தான் இந்த கெமிக்கல் லேக்ல கலக்கறதனால அது தண்ணீர் குடிக்க வர பறவைகள் எல்லாம் சிலையா மாறிடுது. இந்த கெமிக்கல்ல அளவுக்கு அதிகமான ஆல்கலைன் இருக்கும். இதோட pH வேல்யூ மோர் தென் 10 இருக்கும்னு சொல்றாங்க. அதனாலயே இந்த லேக் கலர் pink கலர்ல இருக்கும்னு சொல்றாங்க. சரி இது பறவைகளுக்கு ஓகே. மனிதர்களோ அதே மாதிரி அடுத்த செகண்டே கல்லா மாறிடுவோமானு டெஸ்ட் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பதில் என்னன்னா நம்ம அடுத்த செகண்ட்லயே கல்லா மாற மாட்டோம். அதுக்கு பதிலா வேறு சில ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடக்குமா. இப்போ நம்ம அந்த லேக்குக்குள்ள விழுந்து அப்புறம் மேல வர முடியுமானு கேட்டுட்டா அதுதான் முடியாது. அந்த லேக்குக்குள்ள மூழ்க ஆரம்பிச்ச உடனே நம்ம உடம்ப அந்த லேக்கு பதப்படுத்த ஆரம்பிச்சிடுமா. நம்ம உடம்ப உப்பு அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வெயிட் ஆயிடும். வெயிட் அதிகமானா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சோ அடுத்த வெயிட் கெயின் ஆகுறதுனாலயே நம்ம மேல வர முடியாம கீழே நீருக்குள்ள மூழ்கி இறந்துடுவோம். இறந்த உடனே நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாம் அழுகாது. எத்தனை பல்லாயிரம் வருஷம் ஆனாலும் எகிப்தியர்கள் பண்ண மாதிரியே அழுகாம இருக்குமா. இன்னொன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த இன்சிடென்ட் நடக்கவும் சான்ஸே இருக்கான். ஏன்னா அதான் தண்ணிக்கு அடியில இருக்கிற தரைப்பகுதி இந்த லேக்லயே உப்புத்தன்மை வாய்ந்ததுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்படி உப்புத்தன்மையா இருக்கிறது உப்பு படர்ந்து இருக்காதான், கூர்மையான கத்தி மாதிரி நிக்குமா, தடிமனாவும் இருக்குமா. இந்த லேக்கோட ஆழமும் ரொம்ப கம்மி தானா. சோ இந்த லேக்ல மூழ்க ஆரம்பிச்சது தரையை அடையிற நேரமும் கம்மி தான். அப்படி இருக்கும்போது இந்த கூர்மையான உப்புல மாட்டி இறக்குறதுக்கான சான்சஸும் அதிகம்னு சொல்றாங்க. சம்மர்ல இந்த லேக்கோட டெம்பரேச்சர் 60°C மேல இருக்குமா. அந்த டைம்ல ஏதாவது மனுஷன் அதுல விழுந்தா விழுந்த 5 செகண்ட்லயே தீக்காயங்கள் ஏற்பட்டு இறக்க நேரிடுமா. இந்த லேக்லயும் சில உயிரினங்கள் வாழுதான், அது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அது ஒரே ஒரு பறவை ஃப்ளெமிங்கோ பேர்ட் தான். அந்த பறவையால மட்டும்தான் இந்த லேக்குக்குள்ள நடந்து போக முடியுது. இந்த லேக்கு தண்ணீரை குடிச்சிட்டு உயிர் வாழவும் முடியுதான். அது எப்படி சாத்தியம்னா இந்த ஃப்ளெமிங்கோட தோள்கள் பயங்கர டஃபா இருக்குமா, அப்புறம் இதோட கால்கள்ல ஸ்பெஷலைஸ்டு செதில்கள் இருக்குமா, அதோட மூக்குலயும் சில சுரப்பைகள் இருக்குமா. இதுதான் அந்த நாரைய அந்த லேக்ல இருந்து காப்பாத்துதான். இந்த நாரையோட மூக்குல இருக்கிற ஒரு சுரப்பி அது என்ன பண்ணும் அப்படின்னா லேக்ல எவ்வளவு உப்பு இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுமா. இந்த நாரையோட வயிறும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குமா. இதோட வயிறு எக்ஸ்டெண்ட் ஆன அளவு டாக்ஸிக்க கூட செரிமானம் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா. ஓகே வியூவர்ஸ், நாட்ரான் ஏரி பத்தி இதுவரைக்கும் வந்த கட்டுக்கதைகளுக்கு எல்லாம் விடை இப்ப நான் சொல்லிட்டேன். இந்த நாட்ரான் ஏரி இல்ல எந்த மர்மமும் இல்ல. இந்த நாட்ரான் ஏரி எந்த சாபத்தாலையும் பாதிக்கப்படல. இதுல இருக்க அளவு கடந்த கெமிக்கல்ஸ்னால மட்டும்தான் இப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்றத இந்த வீடியோல மிஸ்ட்ரியா ரிவீல் பண்ணிட்டோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணணும் அப்படின்னா தமிழ் காட்டா மிஸ்ட்ரி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணா மிஸ்ட்ரியான வீடியோக்கள் உங்களை தேடி வரும் தானா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. போன வீடியோக்கள் இதுவரைக்கும் வந்த வீடியோக்கள்ல சிறந்த கமெண்ட் பண்ணிருக்க பெஸ்ட் கமெண்டேட்டர் செக்ஷன் இதுதான். இந்த கமெண்ட் பண்ணிருக்க எல்லாரோட பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.